அளவிலான தொழில்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றன. கூடுதலாக இந்த தொழில்கள் பெரும் உள்கட்டமைப்புடன் வேலை வாய்ப்புகளையும் வழங்கும். முதலீட்டு அளவின்படி ஒரு தொழிலாலை மற்றும் இயந்திரங்களில் 10 கோடிக்கு மேல் முதலீடு செய்தால் அது பெரிய அளவிலான தொழில் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. சிறிய நடுத்தர அளவிலான துறைகள் தவிர பெரிய அளவிலான துறைகளும் நம் நாட்டில் அதிக லாபம் ஈட்டுகின்றன. பெரிய அளவிலான தொழிலை தொடங்கினால் இந்தியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நாட்டில் தொழில்மயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது. இயந்திரங்கள், கருவிகள், ஸ்டீல், இரும்பு, ரசாயனங்கள் போன்ற அடிப்படை பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த தொழில்களால் மட்டுமே ஆராய்ச்சி மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான பணத்தை உருவாக்க முடியும். இருப்பினும் தொழில்மயமாக்கலுக்கு இந்த முதலீடு முக்கியமானது. பெரிய அளவிலான உற்பத்தியுடன் இந்த தொழில்கள் பொருட்களின் விலையை குறைக்கும் திறனை கொண்டுள்ளன. கூடுதலாக இந்த தொழில்கள் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கான வாய்ப்புகளை திறக்கின்றன. மேலும் இந்த தொழில்கள் பெரிய அளவில் துணை தொழில்களை நிறுவ உதவுகின்றன. இறுதியாக இந்த தொழில்கள் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன. தற்போதைய சந்தை நிலவரப்படி எதெல்லாம் சிறந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என பார்க்கலாம். 10 பெரிய அளவிலான வணிக வாய்ப்புகள். தொழில் வாரியாக வேளாண் வேதியியல். இந்தியாவில் வேளாண் ரசாயன தொழில் மிகவும் முக்கியமானது என்றும் லாபம் தருகின்ற தொழில். இந்த பிரிவின் கீழ் பல தயாரிப்புகள் உள்ளன. இப்போதெல்லாம் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம் நாடு மற்ற நாடுகளில் இருந்து அதிக அளவு வேளாண் ரசாயனங்களை இறக்குமதி செய்கிறது. பொதுவாக உரங்கள், ஹார்மோன்கள், மண் ஊட்டச்சத்துக்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவை இந்த பிரிவின் கீழ் வருகின்றன. சிமெண்ட் ஆலை. இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் உலகிலேயே சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 2025 இந்தியாவின் சிமெண்ட் தேவை 550 to 600 million tons எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் மொத்த நுகர்வில் 67% சிமெண்டின் மற்ற முக்கிய நுகர்வோர்களின் உட்கட்டமைப்பு 13%, வணிக கட்டுமானம் 11% மற்றும் தொழில்துறை கட்டுமானம் 9%. அடுத்ததாக ஃபுட்பாக். இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் தொழில் மிகவும் லாபகரமானது. மேலும் ஒரு மெகா ஃபுட்பாக் தொடங்குவது தொழில் முனைவோருக்கு மிகவும் லாபகரமானதாகும். கூடுதலாக உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகம் மெகா ஃபுட்பாக் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது. ஒரு வலுவான உணவு பதப்படுத்தும் தொழிலை நிறுவுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்ததாக காகித ஆலை. காகிதத்தை அரைப்பது இந்தியாவின் பாரம்பரிய தொழில். இந்த டிஜிட்டல் யுகத்திலும் நம் நாட்டில் காகிதத்தின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் சரியான திட்டமிடலும் முதலீடும் இருந்தால் எந்த ஒரு தனிநபரும் இந்த தொழிலை தொடங்கலாம். இருப்பினும் இந்த வணிகத்தில் சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். உங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கும் பொருட்களை சரியாக தொடர்ந்து விநியோகம் செய்யும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரிசி ஆலை. இந்தியாவின் முக்கிய உணவு பயிர் அரிசி. இது இந்தியாவில் 65% மக்களுக்கு உணவாக உள்ளது. நீங்கள் நெல் உற்பத்தி செய்யும் பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த தொழிலை தொடங்குவது பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாம். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட அரிசி ஆலைகள் உமி, தவிடு ஆகியவற்றை நீக்கி தரமான அரிசியை பிரித்தெடுக்கும். மேலும் உமி தவிடு மூலம் மதிப்பு கூட்டு பொருட்கள் உண்டாக்கியும் லாபம் எடுக்கலாம். அரிசி ஆலை என்பது தொழில்நுட்ப வணிக ரீதியாக லாபகரமான தொழில். அடுத்ததாக தேயிலை வணிகம். இந்திய தேநீர் உலகளவில் பிரபலமானது. தேயிலை தோட்டத்தை பதப்படுத்தும் யூனிட்டுடன் வைத்திருப்பது அதிகமான லாப வருவாயையும் வழங்கும். இந்தியாவில் தேயிலை வளரும் 3 முக்கிய பகுதிகள் டார்ஜிலிங், அசாம், நீலகிரி. மக்கள் தேநீரை விரும்புகிறார்கள், ஏனெனில் இது ஒரு ஆற்றல் ஊக்கியாக செயல்படுகிறது. அடிப்படையில் இந்தியாதான் உலகிலேயே அதிக அளவில் தேயிலையை உற்பத்தி செய்கிறது. இந்தியாவின் ஏற்றுமதி துறை கூட தேயிலையின் ஏற்றுமதியின் அதிகரிப்பை சந்தித்துள்ளது. டெக்ஸ்டைல் மில். இந்திய ஜவுளி தொழில் ஒரு பாரம்பரிய துறை. இத்தொழிலில் நவீன இயந்திரங்கள், தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும். கூடுதலாக ஜவுளித்துறைக்கு பல ஏற்றுமதி கொள்கைகளை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. இந்திய ஜவுளித்துறையில் தானியங்கி வழியின் கீழ் 100% FDI முதலீட்டையும் அனுமதித்துள்ளது. TMT ரோட் உற்பத்தி. TMT என்பது பார்களின் தெர்மோ மெக்கானிக்கல் சிகிச்சையை குறிக்கிறது. கூடுதலாக TMT கம்பி அல்லது TMT பார் உற்பத்தி என்பது ஒரு நடுத்தர அல்லது பெரிய அளவிலான செயல்பாடாகும். நீங்கள் பயன்படுத்தும் உற்பத்தி தொழில்நுட்பத்தை பொறுத்து இது மிகவும் லாபகரமான வணிகமாகும். மேலும் இந்திய அரசின் புதிய தொழில் கொள்கையும் இதில் உள்ளது. இரும்பு மற்றும் ஸ்டீல் துறையை பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களின் பட்டியலில் இருந்து நீக்கி தனியார் முதலீட்டுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக டஃப் அண்ட் கிளாஸ் உற்பத்தி. அடிப்படையில்
டஃபன் கிளாஸ் சாதாரண கண்ணாடியுடன் ஒப்பிடும்போது அதன் வலிமையை அதிகரிக்க டெர்மினல் ஆர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வகை கண்ணாடிகளுக்கான தேவை மிக அதிகமாகவும் வேகமாகவும் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஹை டிமாண்ட் பொருள் இது. உள்நாட்டு மற்றும் வணிக கட்டுமான துறைகள் இந்த தயாரிப்பின் முக்கிய நுகர்வோர். கூடுதலாக ஆட்டோமொபைல் தொழில், ரயில்வே, கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் இந்த பொருளை பெரிய அளவில் வாங்குகின்றன. அடுத்ததாக வைன் உற்பத்தி. புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, புனே மற்றும் பெங்களூர் போன்ற நாட்டின் முக்கிய நகரங்களில் வைனின் தேவை கிட்டத்தட்ட 80%. கூடுதலாக வைனின் தேவை மிக வேகமாகவும் அதிகரித்து வருகிறது. பொதுவாக வைன்களை CO2 கேஸ் இல்லாத ஸ்டில் ஆர் டேபிள் வைன், CO2 கேஸ் உள்ள ஸ்பார்க்கல் வைன் என்றும் வகைப்படுத்தலாம். கூடுதலாக டேபிள் அண்ட் ஸ்பார்க்லிங் வைன் இரண்டிலும் 7% முதல் 14% வரை ஆல்கஹால்கள் உள்ளது. இருப்பினும் நன்கு புளிக்க வைக்கப்பட்ட வைனை உருவாக்க சர்க்கரையும் அமிலத்தின் சமநிலையும் சரியான அளவில் இருக்க வேண்டியது மிக முக்கியம். நியூஸ்கஃபே தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.